குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவேன் இதயம். வணக்கம். செய்தி சுருக்கம். கேன்சர் சிகிச்சைக்கு ஆன செலவு மேலும் குறையும், ஜிஎஸ்டி கவுன்சில் எடுத்த முடிவு. 54வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் டெல்லியில் நடைபெற்றது. பல மாநிலங்களின் முதல்வர்கள், துணை முதல்வர்கள், நிதியமைச்சர்கள், மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் பற்றி நிதியமைச்சர் நிர்மலா கூறினார். மத்திய மற்றும் மாநில சட்ட விதிகளின்படி நிறுவப்பட்ட பல்கலைக்கழகங்கள், ஆராய்ச்சி மையங்கள் அல்லது வருமான வரி விலக்கு பெற்றவர்கள் அரசு மற்றும் தனியாரிடம் இருந்து ஆராய்ச்சி நிதி பெறலாம். அவர்களுக்கு ஜிஎஸ்டி செலுத்த வேண்டியது இல்லை. கேன்சர் சிகிச்சை செலவை மேலும் குறைக்கும் வகையில் கேன்சர் மருந்துகளுக்கு ஜிஎஸ்டி 12-5% குறைக்கப்படுகிறது. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டுக்கான 18% வரியை குறைப்பது என முடிவு செய்யப்பட்டது. எவ்வளவு குறைப்பது என்பது பற்றி நவம்பரில் நடக்கும் கூட்டத்தில் முடிவு செய்யப்படும். நம்கிங் எனப்படும் பிராண்டட் நொறுக்கு தீனிகள் மீதான ஜிஎஸ்டி 1-12% குறைக்கப்படுகிறது. ஆன்லைன் கேமிங் நிறுவனங்களின் வருவாய் 6 மாதங்களில் 412% அதிகரித்து 6,909 கோடி ரூபாயாக உள்ளது. ஐஜிஎஸ்டியில் எதிர்மறையான சமநிலை இருப்பதால் இது தொடர்பாக இறுதி முடிவு எடுக்க வருவாய்த்துறை கூடுதல் செயலாளர் தலைமையில் மத்திய மாநில அரசு அதிகாரிகள் கொண்ட குழு அமைக்கப்படும் என நிர்மலா சீதாராமன் சொன்னார். Which I would highlight is reduction in the GST rates on specified cancer drugs. You will recall that in the budget we had cut down customs duties. Now GST rate on cancer drugs are also being brought down. It's being reduced from 12% to 5% in order to further reduce the cost of cancer treatment. Then also decision on namkeens, extruded expanded savory food items. GST rate on these is being reduced prospectively, not retrospectively, prospectively from 18% to 12%. காங்கிரஸ் கட்சி செய்ததை ராகுல் மறந்து விட்டாரா? இந்தியை திணித்தது யார்? பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் அறிக்கை. வெளிநாட்டு மண்ணிலிருந்து தாய்நாட்டை இழிவுபடுத்துவதில் பார்லிமெண்ட் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார். இந்தி திணிப்பு போன்ற இல்லாத விஷயங்களை அவர் பேசுகிறார். ராகுலின் பாட்டி இந்திரா கொண்டு வந்த தேசிய கல்விக் கொள்கை இந்தியை கட்டாயமாக்கியது. ராகுல் தந்தை ராஜீவ் கொண்டு வந்த 2வது தேசிய கல்விக் கொள்கை அனைவருக்கும் பொதுவான மொழியாக இந்தியை பயன்படுத்துவதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் ஊக்கமளித்தது. 2020 வெளியிடப்பட்ட தேசிய கல்விக் கொள்கைதான் முதல் முறையாக தாய்மொழியில் கல்வி கற்பதை வலியுறுத்தியது. நம் நாட்டின் அனைத்து மக்கள் மீதும் இந்தியை திணித்தது யார் என்பதுதான் இப்போது உள்ள கேள்வி. பிரதமர் மோடியா அல்லது காங்கிரஸ் கட்சியா? 2011 அலுவல் மொழி குறித்த பார்லிமெண்ட் 9வது கமிட்டி அறிக்கையில் இந்தியை ஊக்குவிக்க முன்னாள் உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் 117 பரிந்துரைகள் வழங்கியதை ராகுல் மறந்துவிட்டாரா? அந்த பரிந்துரைகளை படித்துவிட்டு காங்கிரஸ் கட்சி பிராந்திய மொழிகளை புறந்தள்ளி இந்தியை திணித்ததற்காக ராகுல் தம்மை தாமே கண்டித்துக் கொள்ளட்டும் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். தங்களது தாய்மொழிக்காக பிரதமர் மோடி என்ன செய்தார் என்று பலரும் கேள்வி எழுப்பலாம். ஆனால் எனது தமிழ் மொழிக்காக அவர் என்னவெல்லாம் செய்தார் என்பதை சொல்ல முடியும் என கூறியுள்ள அண்ணாமலை, தமிழ்மொழி வளர்ச்சிக்காக பிரதமர் மோடி எடுத்த நடவடிக்கைகளை பட்டியல் போட்டு சுட்டிக்காட்டியுள்ளார். விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல விஜய்க்கு மனமில்லையா? மேட்டுப்பாளையத்தில் நடந்த விநாயகர் சிலை விசர்சன நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். மதுரைக்கு கொடுத்த வரவேற்பு அன்றைக்கு அனைவருமே ஒரு பயத்தை கொடுத்தது. அதனால தான் ஸ்டாலினை கூட ஓட்டுக்கு பயந்துட்டு வேலை தூக்கினார். உதயநிதி ஸ்டாலின் ஓட்டுக்கு பயந்துட்டு வேலை தூக்கினார். இன்னைக்கு அதே ஓட்டுக்கு பயந்துட்டு உலக முருக பக்தர்கள் மாநாடு இந்துக்களுக்கு விரோதமான அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கிறார். ஸ்டாலின் அவர்கள் எதற்கோ வாழ்த்துக்கள் சொல்லுகிறார்கள். அமெரிக்காவில் இருந்துட்டு அரசாங்கம் ஏன் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்றதுக்கு அவருக்கு என்ன வலிக்குதா? விநாயகர் சதுர்த்திக்கு ஏன் வாழ்த்து சொல்லவில்லை? திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு முதலமைச்சராக, அவர் திமுக தலைவராக எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், தமிழ்நாட்டினுடைய மக்கள் அதிக பேரால் கொண்டாடப்படுகின்ற இந்து நம்மளுடைய
இந்து பண்டிகையான விநாயக சதுர்த்திக்கு ஸ்டாலின் பார்த்து சொன்னதை நாம் கடுமையாக கண்டிக்கின்றோம். விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். அந்த விஜய் அவர்களும் இன்றைக்கு விநாயகர் சொன்னாங்களா சொன்னாரம்மா அவர்கள் மதிக்க வேண்டும். ஒரு அரசியல் கட்சி அல்லது பொது கட்சிக்கு பொது சேவைக்கு வந்துவிட்டால் அனைத்து மக்களையும் ஒருங்கிணைப்பவர் தான் சிறந்த ஆட்சியாளர்களாக சிறந்த நிர்வாகம் கொடுத்தவர்களாக இருக்க முடியும். அமைச்சரின் பிராமண துவேசம், மகேஷுக்கு எதிராக போர்க்கொடி. பிராமணர் சமூகத்தை விமர்சித்த அமைச்சர் மகேஷ் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என தமிழ்நாடு பிராமணர் சங்க மாநில ஒருங்கிணைப்பாளர் பம்மல் ராமகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சமீபத்தில் வேகமாக பரவும் வீடியோவில் அமைச்சர் மகேஷ் எங்களது பிராமண சமூகத்தை தேவையில்லாமல் விமர்சித்துள்ளார். அவரை வன்மையாக கண்டிக்கிறோம். எப்போதோ நடந்த கதையாக ஈவே ராமசாமி கூறியது போல அமைச்சர் சொல்வது ஏற்கத்தக்கது அல்ல. ஒட்டுமொத்த பிராமண சமூகத்தையும் கீழ்த்தனமாக அமைச்சர் விமர்சித்தது அவரது பிராமண துவேசத்தை காட்டுகிறது. ஒரு அமைச்சர் சட்ட விதிமுறைகளை மீறி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை கேவலப்படுத்துவது அவரது பதவிக்கு அழகல்ல. தொடர்ந்து பிராமண சமூகத்தை இழிவுபடுத்தும் அமைச்சரை முதல்வர் கண்டிக்க வேண்டும். அமைச்சர் பதவியில் இருந்து மகேஷை நீக்க வேண்டும். இல்லையென்றால் முதல்வருக்கு எதிராக எங்கள் சமூகம் வீதிக்கு வந்து போராட தயாராக உள்ளது. அமைச்சர் மீது சட்டப்படி நடவடிக்கையும் எடுக்கப்பட உள்ளது என பம்மல் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ராமர் கோயில் திறக்கப்பட்ட தினத்தில் பாஜக அலுவலகத்தை தகர்க்க சதி. கர்நாடக மாநிலம் பெங்களூரில் உள்ள ராமேஸ்வரம் கஃபே உணவகத்தில் கடந்த மார்ச் 1ஆம் தேதி குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. இதில் ஊழியர்கள், வாடிக்கையாளர்கள் என 9 பேர் படுகாயமடைந்தனர். இந்த வழக்கை விசாரித்த தேசிய புலனாய்வு அமைப்பு முசாவிர் ஹுசைன், ஷாஜிப் அப்துல் மதீன், அகமது தாகா, மாஜ்முனீர் அகமது, முசாமில் ஹரீஃப் ஆகிய நால்வரை கைது செய்தது. கடந்த 5 மாதங்களாக விசாரணை நடந்த நிலையில் பெங்களூரு என்ஐஏ சிறப்பு நீதிமன்றத்தில் நேற்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. முசாவிர் ஹுசைன் சாஜிப் தான் குண்டை வெடிக்கச் செய்துள்ளார். இவருக்கு அப்துல் மதீன் அகமது தாகா உதவியுள்ளார். இவர்களுக்கு ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்புடைய சிவமுகாவின் மாஜ் முனீர் அகமது, முஜாமில் ஹரீஃப் ஆகியோர் உதவியது கண்டறியப்பட்டது. இவர்கள் வெவ்வேறு இடங்களில் குண்டுவெடிப்பு நடத்த திட்டமிட்டுள்ளனர். இதில் அயோத்தியில் ராமர் கோயில் திறக்கப்பட்ட 2023 ஜனவரி 22ஆம் தேதியன்று பெங்களூரு மல்லேஸ்வரத்தில் உள்ள பாஜக அலுவலகத்தை தகர்க்க திட்டமிட்டிருந்தனர். அங்கு பலத்த பாதுகாப்பு இருந்ததால் அவர்கள் முயற்சி வெற்றி பெறவில்லை. இதையடுத்து ராமேஸ்வரம் கஃபே உணவகத்தில் குண்டுவெடிப்பு நடத்தினர். விசாரணை தொடர்ந்து நடக்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜாஃபர் சாதிக் மனைவி வங்கிக் கணக்கில் சட்டவிரோத பண பரிமாற்றம். போதைப்பொருள் கடத்திய வழக்கில் திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் ஈடுபட்டது குறித்து அமலாக்கத்துறையினர் விசாரித்து வருகின்றனர். ஜாஃபர் சாதிக் சகோதரரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னாள் நிர்வாகியுமான முகமது சலீம் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்திற்கு வலதுகரமாக செயல்பட்டதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் ஜாஃபர் சாதிக் மனைவி அமீனா பானு மற்றும் ஜாஃபரின் மற்றொரு சகோதரர் மைதீன் கனி, பினாமிகள் முகமது முஸ்தபா, ஜமால் முகமது ஆகியோரும் உடந்தையாக இருந்துள்ளனர். அமீனா பானுவை கைது செய்வதற்கான வலுவான ஆதாரங்கள் சிக்கியுள்ளதாகவும் அவரின் வங்கிக் கணக்கை பயன்படுத்தி கோடிக்கணக்கான ரூபாய்க்கு சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதை உறுதி செய்துள்ளதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். ஏற்கனவே ஜாஃபர் சாதிக் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு சொந்தமான 55 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன. மேலும் சென்னை சாந்தோமில் உள்ள வீடு மற்றும் பிற இடங்களில் உள்ள ஜாஃபர் சாதிக் சொத்துக்களும் போதைப்பொருள் கடத்தல் பணத்தில் வாங்கப்பட்டனவா என ஆய்வு செய்து வருகிறோம். அந்த சொத்துக்களும் முடக்கப்படும் என அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். வங்கக்கடலில் அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு ஏன்? பொதுவாக இந்தியாவில் ஜூன் முதல் செப்டம்பர் இறுதி வரை தென்மேற்கு பருவமழை காலம். தென்மேற்கு பருவ காற்று அக்டோபர் 2வது வாரத்தில் விலகும்போதுதான் வடகிழக்கு பருவமழை துவங்கும். வடகிழக்கு பருவமழை காலத்தில்தான் வங்கக்கடலில் அடுத்தடுத்து காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும். கடலின் வெப்பநிலை அடிப்படையில் இது வலுவடைந்து புயலாக மாறும். இப்படி அடுத்தடுத்து காற்றழுத்த தாழ்வு நிலைகள் உருவாவதன் காரணமாகவே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு மழை கிடைக்கும். அதே நேரம் தென்மேற்கு பருவமழை காலத்தில் இந்திய பெருங்கடலிலும் அரபிக்கடலிலும் காற்றழுத்த தாழ்வு நிலைகள் உருவாகும். இது வலுவடைந்து குஜராத் வரை செல்லும்போது பருவமழை தீவிரமடையும். ஆனால் கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவானது. இதில் ஒருமுறை மட்டுமே அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி புயலாக மாறி குஜராத்தில் கனமழை கொட்டியது. வங்கக்கடலில் கடந்த 30 நாட்களில் 2 முறை காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி ஒடிசா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் கனமழை கொட்டி தீர்த்துள்ளது. இதுகுறித்து வானிலை ஆய்வாளர்கள் கூறியதாவது,
பசிபிக் பெருங்கடலில் காணப்படும் லா நினோ அமைப்பு காரணமாக அரபிக்கடல் பகுதியில் குளிர்தன்மை காணப்படுகிறது. இதனால் தென்மேற்கு பருவக்காற்று தென்னிந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் அதிக மழையை கொடுத்து வருகிறது. அதே நேரம் வங்கக்கடலில் இலங்கை சுமத்ரா தீவுகள் இடையே வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸாக தொடர்கிறது. அந்த பகுதிக்கான இயல்பை விட இது அதிகம் என்பதால் அடுத்தடுத்து காற்றழுத்த தாழ்வு நிலை ஏற்பட வாய்ப்பாக அமைந்துள்ளது. இதே சூழல் தொடர்ந்தால் வடகிழக்கு பருவமழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அமைச்சர் சொல்வது பொய், அரசு டாக்டர்கள் எதிர்ப்பு. ஊதிய உயர்வு பிரச்சினையில் சுமூக தீர்வு ஏற்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தவறான தகவல் அளித்துள்ளார் என அரசு டாக்டர்களுக்கான சட்ட போராட்டக் குழு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அதன் தலைவர் எஸ் பெருமாள் பிள்ளை கூறியதாவது, அரசு டாக்டர்களின் ஊதிய கோரிக்கையை இதுவரை நிறைவேற்றாத நிலையில் தீர்வு காணப்பட்டுவிட்டதாக தவறான தகவலை அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். அனைத்து டாக்டர்களும் அரசாணை 354 அமல்படுத்த கோரி போராடி வந்தனர். ஆனால் யாரும் கேட்காத அரசாணை 293 அமல்படுத்தியுள்ளனர். முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல டாக்டர்களின் ஊதிய பிரச்சினையில் தீர்வு காணப்பட்டுவிட்டதாக தவறான தகவல்களை அமைச்சர் சுப்பிரமணியன் கூறியுள்ளார் என்றார். அரசு டாக்டர்களின் கோரிக்கை பேச்சில் அரசாணை 293 பயன்படுத்தி ஊதிய படிகள் அளிக்கப்பட்டுள்ளன. அதேநேரம் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணியாற்றும் டாக்டர்களுக்கு இந்த அரசாணையில் பலன்கள் கிடைக்கவில்லை. எனவே அரசாணை 354 மறு ஆய்வுக்கு உட்படுத்தி ஆரம்ப சுகாதார நிலைய டாக்டர்களுக்கும் ஊதிய பலன்கள் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என அரசு டாக்டர்கள் மற்றும் சட்ட மேற்படிப்பு டாக்டர்கள் சங்க செயலர் ராமலிங்கம் வலியுறுத்தினார். அவிநாசி அத்திக்கடவு திட்டம் 2ம் கட்ட பணிக்கு விரைவில் ஆய்வு. கோவை, ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள 24,468 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் அத்திக்கடவு அவிநாசி நீரேற்று திட்டத்தை நீர்வளத்துறை செயல்படுத்தியுள்ளது. இதற்காக 1,919 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. ஈரோடு காளிங்கராயன் அணைக்கட்டிலிருந்து உபரி நீரை திறந்து 3 மாவட்டங்களில் உள்ள 1,045 குளம் குட்டைகளில் நிரப்ப ராட்சத குழாய்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இத்திட்டத்தை August 17 முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார். இத்திட்டத்தின் வாயிலாக மேலும் பல வறட்சியான நீர்நிலைகளுக்கு நீர் கொண்டு செல்லும் வகையில் 2ம் கட்ட பணிகளை மேற்கொள்ள வேண்டுமென்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இதை ஏற்று அதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய நீர்வளத்துறை முடிவெடுத்துள்ளது. நிதித்துறை ஒப்புதல் கிடைத்தபின் முதல்வர் ஸ்டாலின் முறைப்படி அறிவிப்பார் என துறை வட்டாரத்தில் கூறப்படுகிறது.